நேசிப்போம் இயற்கையாய் வாழ்வோம் நீங்க பாக்குறது மக்கள் மர்த்தம் வலையத்துல காட்சி இயற்கையை மர்த்தம் மற்றும் மாற்று மாத்தல் இவர் மருத்துவர் என்ன இப்ராஹிம் பேசுறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்க இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு உடம்புல உள்ள கொழுப்புகளை நல்லா கரைக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு கொழுப்புகள் எல்லாம் கரையும் அதே போல உணவுகள் நிறைய இருக்கு உதாரணமா சொல்லுவாங்க இலச்சவனுக்கு எள்ளு கொழுப்பானுக்கு கொள்ளும்பாங்க இந்த பழமொழி எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இலச்சவன் எள்ளு சாப்பிட்டானா உடம்பு ஏறிடும் கொழுத்தவன் கொள்ளு சாப்பிட்டானா உடம்பு இறங்கிடும் இது ஒரு சின்ன பழமொழி ஆனா பெரிய விஷயம் இல்லையா அப்ப அந்த மாதிரி கொள்ளு சூப்பு குடிக்கிறது அருகம்பு சூப்பு குடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து உடல்ல இருக்கிற கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே சில பதிவுகளில் போட்டிருக்கேன் இந்த பித்தப்பை கிட்னிகள் இந்த மாதிரி ஒபிசிட்டிக்கு இதுக்கெல்லாம் வந்து அருகம்புலாம் பயன்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் கூட ஆனா சில நேரங்களில் இந்த பிபி டயபிட்டிஸ் தைராய்டு சும்மா கண்ட பிரச்சனைகளுக்கும் வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறவங்களுக்கு என்னன்னா உடம்புல அங்கங்க வந்து கழிவுகள் தேங்கிருது அதுல அந்த கொழுப்புகள் தேங்குறதுனாலே நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருது கொலஸ்ட்ரால்னால இப்ப இதே வந்து ஒரு சர்க்கரை கெட்ட சர்க்கரையா சேவ் ஆயிருச்சு அப்படின்னா அது வேற மாதிரி பிரச்சனை ஒரு சோடியம் கெட்ட சோடியமா ஒரு புரோட்டீன் ஒரு கெட்ட புரோட்டீனா இதெல்லாம் ஓகே ஆனா கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால சேவ் ஆகும்போது நிறைய ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வந்து உடல் உபாதைகள் திடீர்னு ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நிறைய வர்றது முதல் காரணமா இருக்கிறது உடம்புல வந்து கொழுப்புகளுடைய தேக்கம் தான் சார் கொழுப்புல ரெண்டு வகை இருக்கு நல்ல கொழுப்பு கெட்ட தேவையான கொழுப்பு ஹச்சிஎல்ங்கற நல்ல கொழுப்பு ஹை டென்சிட்டி லிபோ புரோட்டீன் சொல்லுவாங்க நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்பு எழுதியிருப்பாங்க லோ டென்சிட்டி லிபோ புரோட்டீன் ஆனா இது என்ன இது என்ன சொல்ல மாட்டாங்க ஹச்சிஎல் எவ்வளவு இருந்தாலும் நல்லது எல்டிஎல் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு உடம்புக்கு கெடுதல் ஏதோ குறைவா இருக்கலாம் அதிகமா இருக்க கூடாது அதான் விஷயம் அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்காக மக்கள் மருத்துவத்தின் சார்பாக உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் அந்த கொலஸ்ட்ரால் ஹச்சிஎல் விட்டுட்டு எல்டிஎல் மட்டும் கரைக்கிற மாதிரி மூலிகை கஷாயம் அது மூலிகை மாத்திரைகள் எல்லாம் பண்ணிருக்கிறோம் நம்ம ஒரு ஒரு மாதம் எடுத்துக்கலாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை இந்த கஷாயம் ஒரு ஒரு மாதம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் மூலிகை மாத்திரை மாதிரியும் அது போல வந்து கஷாயம் மாதிரி இருக்கும் இந்த கஷாயத்தை வந்து காலையில தண்ணியில கரைச்சு ஒரு நூறு 150 ml தண்ணியில வந்து கரைச்சு ஒரு மூடி கரைச்சு குடிச்சிடணும் இந்த மூலிகை மாத்திரை காலையில இரவு அப்படி எடுத்துக்கிட்டே வரணும் அது மாதிரி ஒரு மாதம் அப்புறம் தேவைப்பட்ட ரெண்டு மாதம் கழிச்சு எடுக்கலாம் ஏன் எல்லா மாதம் எடுக்க கூடாதுன்னு அப்படி கிடையாது நம்ம உடம்பு வந்து இயற்கையா அந்த கழிவுகள் நீக்கிறதுக்கு பழக்கணும் எப்ப பார்த்தாலும் மூலிகை வச்சே பழக்க கூடாது இல்லையா அதுக்காக நம்ம சொல்றோம் தேவைப்பட்டா மூணு மாதத்துக்கு ஒருத்தர் எடுத்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பயன்படுத்தலாம் உடம்புல எங்கெல்லாம் கெட்ட கொழுப்பு இருக்கோ அழகா பர்ன் பண்ணி எடுத்துரும் அது இந்த குறிப்பா அந்த லிவர் சைட்ல இல்ல வந்து கால்பிளாடர்ல இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஏன்னா லிவரை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோமோ உடம்புல எல்லா நோய்களும் சரியாகிடும் ஏன் அது ஒரு ராஜ உறுப்பு அதுதான் வந்து கிளீன் பண்றதுலே பெரிய ஒரு ப்ராசஸ் பண்ற ஒரு ஆர்கன் அது அப்ப இந்த மாதிரி தேவைப்படுறங்க வாட்ஸ்அப்ல என்னை தொடர்பு கொள்ளுங்க இந்த கஷாயம் மாத்திரை ரெண்டு அனுப்பி வைக்கிறேன் வந்து எல்லா வயது காலங்களும் எடுக்கலாம் பெண்கள் வந்து மாதவிடை காலங்களில் மட்டும் இருக்கக்கூடாதுதான் இதுக்கு சார் சின்ன சின்ன பத்தியங்கள் இருக்கு அந்த சின்ன பத்தியங்களோட எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லா வந்து மூடி வேலை செய்யும் அதுக்கான விஷயம் தான் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் பக்கத்துல ஷேர் பண்ணுங்க